இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், எல்லா கோவில்களிலும் நவராத்திரி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பண்டிகையில் கடைசியில் வரக்கூடிய ஆயுத பூஜை எனும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நாளின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இன்னொருல பார்க்க போகிறோம். பொதுவாகவே நவராத்திரியின் முக்கியத்துவமே மகிஷாசுரனை முப்பெரும் தேவியர் சேர்ந்து ஒரு உருவமாகி விரதமிருந்து அளிப்பதுதான். அதோடு மனித வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கற்றுத்தருவதாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்திற்கு மறுநாளிலிருந்து தட்சிணாயன காலத்தில் 9 நாட்கள் தேவியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டு பூஜிக்க மிக சிறந்த காலமாக இருக்கிறது. மேலும் பலம் பொருந்திய தன்னை ஒரு ஆண் மகன் கொல்லவே முடியாது. அதனால் ஒரு பெண் தன்னை எப்படி கொல்ல முடியும் என நினைத்த மகிஷாசுரன் தன்னை 9 நாட்கள் விரதமிருந்து வலுவில்லாமல் இருக்கும் ஒரு பெண் தான் தன்னை கொல்ல முடியும் என்ற வரத்தை வாங்கினான் மகிஷாசுரன். வரத்தை பெற்ற அரக்கன் மண் உலகையும் விண் உலகையும் தன் கொடுமைகளாலும் அசுர படைகளாலும் அடிமைப்படுத்தினான். மகிஷனை கொள்வது ஒரு சாதாரண பெண்ணால் முடியாது என்பதால் முப்பெரும் தேவியர்கள் ஒன்றாக சேர்ந்து இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இணைந்து துர்க்கை அம்மனாக விரதமிருந்து மகிஷாசுரனுடன் 8 நாட்கள் பொருட்டனர். 9ஆம் நாளான நவமி திதியில் மகிஷாசுரனை வதம் செய்து வெற்றி அடைந்ததை போற்றும் விதமாக விஜயதசமி தினம் கொண்டாடப்படுவதாக புராண கதைகள் கூறுகின்றன. இந்த போருக்காக துர்க்கை அம்மன் ஆயுதங்களை பூஜித்ததை கொண்டாடும் விதமாகவும் பொதுமக்கள் தன் தொழிலுக்கான மூல ஆயுதமாக இருக்கும் பொருட்களை பூஜிக்கும் நாளாக ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறதுங்க. நவராத்திரி மட்டுமல்லாமல் ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்டவையும் வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்படுகின்றன. இந்த சுவாரஸ்யமான தகவலை பற்றி தாங்க இன்னொரு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளவு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி நவமி திதியில் துர்க்கை அன்னை போருக்காக தன் ஆயுதங்களை பூஜித்த ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் சரஸ்வதி பூஜை என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே நம் வாழ்வாதாரத்திற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய தொழில் செய்வதற்கான பொருட்களை, உபகரணங்களை பூஜிப்பது இன்றளவும் வழக்கமாக இருக்கிறது. சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாட சுவாமி வழிபாடு செய்ய நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14ஆம் தேதி 2021 வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை. இந்த நேரத்தில் சரஸ்வதி பூஜை மட்டும் கொண்டாட வேண்டும். மேலும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை. இந்த நேரத்தில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை இரண்டையும் கொண்டாடலாம். மேலும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, இந்த நேரத்தில் சரஸ்வதி பூஜை செய்யலாம். பிற்பகல் 4 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, ஆயுத பூஜை மட்டும் செய்யலாம். மேலும் இரவு 9 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை மற்றும் புதன் ஹோரை, இந்த நேரத்தில் ஆயுத பூஜை மட்டும் செய்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. மேலும் வியாழன்கிழமை மாலை 6 மணி முதல் 7:30 வரை யமகண்டம் உள்ளதால் அந்த நேரத்தில் பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். மதியம் 1:30 முதல் 3 மணி வரை ராகுகாலம் உள்ளதால் அந்த நேரத்திலும் நாம் சுவாமி வழிபாடு செய்வதை தவிர்ப்பது சுபம் தருங்க. மகிஷாசுரனை கொன்று மண்ணுலக விண்ணுலகத்தினருக்கு விடுதலை வாங்கி தந்த அன்னையின் வெற்றியை கொண்டாடும் விதமாக விஜயதசமி என்ற அற்புத நாள் கொண்டாடப்படுகிறது. இது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி தசமி திதியில், அதாவது அக்டோபர் 15ஆம் தேதி விஜயதசமி கடைபிடிக்கப்படுகிறது. விஜயதசமி அன்று கொழு எடுக்க காலை 10 மணி முதல் 11 மணி வரை நல்ல நேரமாக இருக்கிறது. மேலும் மகா சக்தியான துர்கா தேவியை போற்றும் வகையில் 9 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படும் ஓர் விழா தான் நவராத்திரி விழாவாகும். இந்த 9 நாட்களும் துர்கா தேவியின் 9 வடிவங்கள் வழிபடப்படுகிறதுங்க. தென்னிந்தியாவில் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று ஆயுத பூஜை ஆகும். ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்படும் இந்த விழாவானது நவராத்திரியின் 9வது நாள் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் மகா நவமி என்றும் அழைக்கப்படுவது உண்டுங்க. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ஆயுத பூஜையானது சற்று வித்தியாசமாக பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் புராண கதைகளின்படி ஆயுத பூஜையானது நவராத்திரியுடன் தொடர்புடையது. தேவி துர்கா மகிஷாசுரா என்ற அரக்கனை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொன்றதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டு விட்டதாகவும் நம்பப்படுகிறதுங்க. அந்த நாளை தான் ஆயுத பூஜை கொண்டாட தொடங்கினர். மேலும் ஆயுத பூஜை என்பது அரக்க ராஜாவை தேவி துர்கா வீழ்த்தியுடன் வெற்றியின் கொண்டாட்டமாகவே கருதப்படுகிறது.
மகாபாரத புராணத்தின்படி நாடு கடத்தப்பட்டதன் காரணமாக பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தனது ஆயுதங்களை ஒரு வன்னி மரத்தின் கீழ் மறைத்து வைத்து சென்றான். வனவாசம் முடிந்து ஒரு வருடத்திற்கு பின்னர் பாண்டவர்கள் திரும்பிய போது தாங்கள் விட்டு சென்ற ஆயுதங்கள் அதே இடத்தில் இத்தனை நாளாக இன்னும் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டனர். ஆயுதங்களை மீட்டெடுத்த பிறகு அவர்கள் வழிநடத்தி குருசேஸ்திர போருக்கு சென்று வெற்றியை தாமதமாக்கினர். பின்னர் அவர்கள் விஜயதசமி நாளில் திரும்பி வந்து வன்னி மரத்தையும் வணங்கி சென்றனர். எனவே இந்தியாவின் சில பகுதிகளில் தசமி நாளில் வன்னி மரங்களுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு வருகின்றதுங்க. மேலும் ஆயுத பூஜை ஆயுதங்களை குறிக்கிறது. அதாவது பண்டைய காலங்களில் ஆயுதங்களை வணங்கும் நாளாகவே ஆயுத பூஜை திகழ்ந்தது. தற்போதைய நவீன காலகட்டத்தில் விஸ்வகர்ம பூஜையைப் போலவே கருவி அல்லது கைவினைஞர்களின் கருவிகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக இது மாற்றப்பட்டுள்ளது. ஆயுத பூஜையானது கைவினைஞர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஒவ்வொரு கருவிகளும் அந்தந்த தொழிலில் வெற்றியை அடைய உதவுகின்றன என்று நம்பப்படுகிறதுங்க. மேலும் அவர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் வெகுமதி பெறுவதற்கும் வழிபாடு நடத்தப்படுகிறது. ஒரு வியாபார விருத்தி எந்திரத்தை வழிபடுவது உங்கள் தொழில்முறை உறவுகளை மேம்படுத்தவும் உங்கள் வணிகத்திற்கு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரவும் தொழிலை விரிவுபடுத்தவும் உதவுகிறதுங்க. சமீபத்திய காலங்களில் மக்கள் தங்கள் வாகனங்களையும் வணங்க தொடங்கிவிட்டனர். எனவே இது வாகன பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் விடுபட மக்கள் இந்த நாளில் தங்களது ஆட்டோக்கள், கார்கள், லாரிகள், ஸ்கூட்டர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை சுத்தப்படுத்தி வழிபாடு நடத்துகிறார்கள். ஆயுத பூஜையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டிருப்போம். ஆயுத பூஜை செய்வதற்கான நடைமுறை ஒவ்வொரு மாநிலமும் வித்தியாசமாக இருக்குங்க. இருப்பினும் ஆயுத பூஜை தினத்தில் பூஜை செய்ய இந்த விதிமுறைகளை பின்பற்றலாம். பூஜையன்று மாலை நேரத்தில் உங்களது வீட்டு கருவிகள், தொழில் கருவிகள் மற்றும் உங்களது வாகனங்களை கழுவி சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். தேவைப்பட்டால் அவற்றிற்கு வண்ணம் தீட்டலாம். மேலும் மஞ்சள், குங்குமம், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு கருவிகள் வாகனங்களுக்கு திலகமிட வேண்டும். ஆயுதங்களை பொறுத்தவரை நீங்கள் அவற்றை சுத்தம் செய்து கழுவ வேண்டும். முன்பு போல் அவற்றிற்கும் திலகத்தை வைக்க மறவாதீர்கள். மேலும் பூக்களால் ஒரு சுவருக்கு எதிராக ஒரே வரிசையில் அவற்றை வைக்க வேண்டும். ஆயுத பூஜை கொண்டாடத்தில் சாமந்தி பூ மிகவும் குறிப்பிடத்தக்க மலராக இருக்கிறது. எனவே அன்றைய தினம் அந்த மலர் கொண்டு பூஜை செய்ய அன்றைய நாளை அலங்கரியுங்கள். மேலும் அன்றைய நாளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வைத்து புத்தகங்களையும் வைத்து நீங்கள் சிறப்பு வழிபாடு செய்யலாம். இதன் மூலம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்படும். அடுத்த நாள் காலை மகா நவமி நாளில் தேவி சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் பார்வதி ஆகியோரின் சிலைகள் அல்லது படங்களை வைத்து அனைத்து கருவிகளையும் அல்லது ஆயுதங்களையும் வைத்து வணங்குங்கள். மேலும் சில இடங்களில் இசைக்கருவிகள் மற்றும் புத்தகங்களையும் இதே வழிமுறையில் வணங்கலாம். ஆயுத பூஜை நாளில் இந்த கருவிகள், ஆயுதங்கள் அல்லது புத்தகங்களை ஒருபோதும் பூஜையிலிருந்து எடுக்கவோ நகர்த்தவக்கூடாதுங்க. ஆயுத பூஜை என்பது ஆயுதங்கள், கருவிகள், வருவாய் ஊடகங்கள் ஆகியவற்றை வணங்குவதற்கும் நம் வாழ்வில் அவற்றிற்கான பங்குகளை பற்றி சிந்திப்பதற்குமான நாளாக கருத வேண்டும். பண்டைய காலங்களில் எதிரிகளை வென்றெடுக்கும் மற்றும் போர் வீரரை பாதுகாக்கும் ஆயுதங்களை போற்றி வணங்கும் தினமாகும். ஆனால் இன்றைய நவீன உலகம் ஆயுத பூஜைக்காக வரையறை மாற்றியுள்ளது. அதன்படி நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கும் நன்றியுடன் இருக்க வேண்டும். மேலும் பூஜைக்கு முக்கியமாக தேவைப்படும் பொருட்களான பழங்கள், பூக்கள், வாழைக்கன்று ஆகியவை ஆகும். கல்விக்கு உரிய சரஸ்வதி தேவியும், செல்வத்துக்கு உரிய லக்ஷ்மி தேவியும், வீரத்துக்கு உரிய பார்வதி தேவியும் போற்றி வணங்கும் பண்டிகையாக நாடு முழுவதும் உற்சாகமாகவும் பக்தி பெருக்குடன் நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறதுங்க. மேலும் நாளைய தினம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. கல்வி, கலைகளில் தேர்ச்சி, ஞானம், நினைவாற்றல் போன்றவை வேண்டி கலைமகளை பிரார்த்திக்கும் திருநாளாக இருக்கிறது. கல்வியும் நாம் செய்யும் தொழிலுமே நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்பதை உணர்ந்து அவற்றையும் கடவுளாக கருதி வழிபடுவதே இதன் ஐதீகமாக இருக்கிறதுங்க. ஆயுதம் என்பதன் உண்மையான பயனை உணர்த்ததான் ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது. அதாவது உயிர் பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அனைத்திலும் நீக்கமர இறைப்பொருள் உறைந்துள்ளது. வாழ்வில் நம் உயர்வுக்கு உதவும் ஆயுதங்களை போற்றும் விதம் அவற்றையும் இறைப்பொருளாக பாவித்து வணங்குவதே ஆயுத பூஜை எனவும் சொல்லலாங்க. இதுவரை தொழில் சிறப்பாக நடந்ததற்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் இனி சிறப்பாக நடப்பதற்கு அருள வேண்டும் என்ற வகையிலும் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மேலும் நமது பணி, தொழில், வியாபாரத்துக்கு உதவும் கருவிகள், இயந்திரங்கள், கம்ப்யூட்டர், அக்கவுண்ட்ஸ் புத்தகங்கள் போன்றவற்றுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து மாலையிட்டு அலுவலகங்களில் பூஜைகள் நடத்தப்படும். தொழிலையும் தொழிலாளர்களையும் போற்றும் இப்பண்டிகை இந்தியாவில் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்.
இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.